ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜஸும் எப்படி வந்து சேல் பண்ணலாம், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு மணி ஏன் ஆகும், அதை பற்றின வீடியோ தான் இது. இதை வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள், எந்த ஒரு இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரக்கூடியவங்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நான் போடுகின்ற அனைத்து விதமான டெக் வீடியோஸும் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் உங்களுக்கோசம் நிறைய வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சு கொடுத்துருக்குறேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து போயிடலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸுக்கு வந்து டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி அந்த 5 செகண்ட்ஸுக்கு டைம் ரன் ஆன முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஸ்கிப் திஸ் ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து வரும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போயிடலாம். நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம் அவங்களோட பேஜுக்கு. ஓகே, இப்போ இதுதான் அவங்களோட நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி ஜேர்னலில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இமேஜை ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிற இமேஜை வந்து அப்லோட் பண்ணி அவங்க மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கு நீங்கள் ஜாயின் த கம்யூனிட்டி, அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேரணும். அதுக்கு வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட ஒரிஜினல் நேம் தான் கொடுக்கணும், எந்த ஒரு நேமுமே கொடுக்காதீங்க. நிக் நேம் வந்து நேம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க, கரெக்டாக உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக பார்த்து கொடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் போடுங்க, நம்பர் வந்து ஆட் பண்ணணும். நம்பரை வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்து கொஞ்சம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று வந்திருக்கும் பாருங்கள். தேங்க்ஸ், என்னோடய நேம் வந்து போட்டிருக்குது, ப்ளீஸ் யுவர் செக் இமெயில் வெரிஃபிகேஷன் யுவர் அக்கௌண்ட் அப்படினு கேட்டிருக்கோம். உங்களோட இமெயில் ஐடிக்குள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும், அவங்களோட வெப்சைட்லேருந்து வந்திருக்கும். ப்ளீஸ் த கிளிக் இயர்னுக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணுற யுவர் இமெயில் ஐடிக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்கு கூட்டு போய்ட்டு தேங்க்ஸ் யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும், அதை வந்து கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கு உங்களுடைய அட்ரஸ், ஒரிஜினல் அட்ரஸ் வந்து கொடுக்கணும், எந்த ஒரு ஃபேக்கான அட்ரஸும் கொடுத்துடாதீங்க. அப்போனா தான் உங்களோட மணி வந்து ஏர்னிங் வந்து உங்களோட பேங்க்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டான கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள், மாற்றி எதுவும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து அதர் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணால் டாலர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கோசம் சூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக உங்களோட அஃபிஷியலான உங்களோட ஹோம் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் பேங்கில் கொடுக்குறதும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கணும். உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்த வேட்டிக்கு அதெல்லாம் டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால், நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெல்கம் டு யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஒன்று பாப்பாவும், அது கீழே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்லோட் இமேஜ் கொடுக்காதீங்க, கோ டு யுவர் டிஸ்கிரிப்ஷன் சாரி டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டுக்கு கூப்பிட்டு வந்துடும் பாருங்கள். இதுதான் என்னோடய அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் மூலிமா தான் நம்மளோட ஒவ்வொரு இமேஜஸும் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன பண்ணால், நீங்கள் இமேஜஸ் வந்து ட்ராப் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, இது சும்மா நார்மல் மெசேஜ் தான் இது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இமேஜை ட்ராப் அண்ட் ட்ராக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செலக்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஃபைலுக்கு போயிடும். நீங்கள் பிக் பண்ண இமேஜஸ், அதாவது நீங்கள் ஸ்னாப் எடுத்த இமேஜஸ் இதெல்லாம் ஏதாவது ஒன்று கரெக்டாக, அதாவது வந்து உங்களுடைய ஒரிஜினல் இமேஜை மட்டும் கொடுங்க.
நீங்கள் வந்து மற்றவங்களோட இமேஜஸ் வந்து எதுவும் எடுத்து அப்லோட் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம எடுக்கிற இமேஜஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இமேஜஸ் வந்து நிறைய பேர் வால்பேப்பராக வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினலாக க்ரியேட்டிவிட்டியாக எடுங்க. எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் எதுவுமே வராது. மற்றவங்களோட இது கண்டென்ட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வரும், நீங்கள் எந்த ஒரு மணியும் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண வேட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வேட்டிக்கு சப்மிட் த கான்டாக்ட், அதாவது என்ன சொல்கிற வராங்கன்னா அந்த இமேஜுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் த ஆடிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட இமேஜஸ் அப்லோட் பண்ணப்பட்ட இமேஜ் மேலே வச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வேட்டிக்கு சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்க்கு உண்டான நேம்ஸு, டிஸ்கிரிப்ஷன்னா அந்த இமேஜை பற்றின ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, இமேஜஸ்க்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதனோடய கேட்டகரி, அந்த இமேஜ் வந்து எந்த கேட்டகரி சேர்ந்தது அப்படின்னு வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு மென், அதாவது வந்து இப்போ என்னோடய ஃபோட்டோ, நான் வந்து பீப்புள், அதனால் வந்து பீப்புளுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து செலப்ரிட்டிஸ் அப்புடின்னு சூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் கேட்டகரியில் பீப்புள் அப்புடின்னு சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இமேஜுக்கு உண்டான கேட்டகரி வந்து கரெக்டாக கொடுத்துங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட், கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸுக்கு தான் உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் இப்போ கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த கீவேர்டு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேச்சுரல் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நேச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சும்மா நேமே கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு எந்த ஒரு கீவேர்ட்ஸுன்னு தெரியலனா கீழே வந்து அவங்களே சில கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள் இமேஜுக்கு உண்டான கீவேர்ட்ஸு, அது ஏதாவது மேட்ச் ஆனிச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த கீவேர்ட்ஸும் சரியாக செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் கவலையாக இல்லைங்க. கீழே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஒரு வெப்சைட் மூலமா உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. பாருங்கள் நான் சொல்கிறேன். கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் சஜஷன் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன வெட்டிக்கு கீவேர்ட் யுவர் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஃபாஸ்டர் அப்படின்னுதான் அந்த சர்ச்சிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்போ பீப்புள், நம்ம வந்து பீப்புள் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்குறோம், அதனால் பீப்புள் அப்புடின்னு கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன். நம்ம கூகுளில் பீப்புள்னு கொடுத்தாலும் இதே இமேஜஸ் தான் அங்கேயும் வரும், அதே தான் இங்கேயும் வரும். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா எந்த இமேஜுக்கு பக்கத்தில் நம்ம இமேஜ் வருமோ ரெண்டு மூணு இமேஜஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த இமேஜஸ்க்கு என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து கெட் இன் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கீவேர்ட்ஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவங்க இமேஜஸ் கொடுத்த கீவேர்ட்ஸ் இருக்குது, கீழே வந்து நம்ம டைப் பண்ண கீவேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை ஒவ்வொன்றா கிளிக் பண்ண நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து கீழே ஆட் ஆகிருக்கும். இப்படி ஆட் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக கீவேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை இது லேட் ஆகுதுன்னா காப்பி டு கிளிப்போர்டு அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஃபுல்லாக காப்பி ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம அங்கே கொடுத்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்மிட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட இமேஜஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆயிடும். சப்மிட் வந்து ஆனாலும் உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியாது. வந்து உங்களோட இமேஜஸ் வந்து இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெண்டிங்கில் தான் படிச்சிருப்பாங்க. இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் பெண்டிங்கில் இருக்கும் உங்களோட இமேஜஸ், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் வந்து இன்னும் ஃபுல்லாக கண்டினியூ ஆகலை. நீங்கள் வந்து ஒரு இமேஜஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு, சில பேர் வந்து ஒரு இமேஜஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு எந்த ஒரு கண்டினியூவாக இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ரெகுலராக இமேஜஸ் ஆட் பண்ணால் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடைச்சா மட்டுமே தான் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நான் வந்து மேலே வந்து டேட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் இந்த வீடியோவை. இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணாத காரணம் எனக்கு வந்து இன்னும் அப்லோட் கிடைக்கல. கிடைச்ச வெடிக்கு தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எனக்கு வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. 2-3 இமேஜ் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும். அடுத்தவங்களோட இமேஜஸ் வந்து எடுத்து போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் காப்பிரைட் கிளைமில் மாட்டிக்குவீங்க. அதனால் வந்து உங்களால் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி அவங்க மணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிட்டோம். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.